விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. தலை அஜித் தன்னோட மனைவி ஷாலினி அப்புறம் மகன் மகள் கூட இப்போ கோவாவுக்கு டூர் போயிருக்காரு. அதே நேரம் ஷாலினி மேடமோட பர்த்டேவை ரசிகர்கள் இங்கே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க, அன்னதானம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தலை அஜித்தை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கோவாவில் இருக்கிற பீச்சில் தன்னோட மனைவி அப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே தலை அஜித் அவரே சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஜாலியாக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி தன்னோட பொண்ணு அனுஷ்கா கூட பீச் ரோட்டில் சைக்கிளிங்கும் பண்ணுறாராம். இதை எப்படியோ பார்த்த ரசிகர் ஒருத்தவர் பின்னாடியே விரட்டிட்டு போய் தலை தலைன்னு கத்திருக்காரு. அதுக்கப்புறம் தலை இதை நோட்டீஸ் பண்ணிட்டு சைக்கிள் நிறுத்திட்டு அந்த ரசிகர்கிட்ட, நான் ஃபேமிலியோட ப்ரைவசிக்காக இங்கே வந்திருக்கேன், தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு அந்த ரசிகர், நான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு தன்னோட ஆசையை சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம தலை என்னத்தமாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் அவளை ரொம்ப சிம்பிளாக வளர்த்துட்ருக்கேன், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோன் நம்பரை வாங்கி அவர் அனுப்பி வச்சிருக்காரு. சரியாக ஒரு மணி நேரம் கழித்து தலை அஜித் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்னு அந்த நபரை வர சொல்லியிருக்காரு. அந்த ரசிகர் ஆசைப்பட்ட மாதிரியே தலை அஜித் அவர் கூட ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஸ்வாசம் படத்தில் நம்ம தலை அஜித் உண்மையாகவே டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. படத்தில் தலையோட நேம் தூக்கு தூரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பிக்சரில் தலை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் மட்டும் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு டபுள் ஆக்ஷன் சொல்ல முடியாது. காரணம், செகண்ட் லுக் போஸ்டரில் ஒரே ஒரு அஜித் தான் ரெட் கலர் புல்லட்டில் வந்தார். சொல்லப்போனால் விஸ்வாசம் படத்தில் தூக்கு தூரம் மட்டும்தான் இருக்காராம். அப்போ ஃபர்ஸ்ட் லுக்கில் ரெண்டு அஜித் காமிச்சாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதை சின்ன வயசு தூக்கு துறையும் வயசான தூக்கு துறையும் ஒன்றா காமிச்சு ரசிகர்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. தலை அஜித் மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா, யோகி பாபு, ரோபோ சங்கர், கோபை சரளா இவங்களோட கேரக்டர்ஸ் கூட எங்கே அப்புறம் வயசான ஏஜில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வீரம் படம் மாதிரி ஒரு என்டர்டைன் மூவியாக விஸ்வாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தலை டப்பிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, கூடி சீக்கிரம் டீசர் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் தலை நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக்கா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெச் வினோத் அப்படிங்கிற சோஷியல் அக்கௌண்ட்டில் இருந்து தலை அஜித் நடிக்க போகிற படம் பிங்க் படத்தோட ரீமேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் டைரக்டர் வினோத் தான் எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.